சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கம் ஆன், எஸ் பாஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தோன்னா, காரிமங்கலம் இருக்கு பார்த்தீங்களா. காரிமங்கலம் டு காவருப்பணம் போகிற ரூட்டில் பார்த்தோன்னா ஹைவேல தான் இருக்கும். ஹைவேக்கு பார்த்தோன்னா ஆப்போசிட்ல பார்த்தோன்னா ஸ்ரீ சாய் கிருஷ்ணா ஃபுட்ஸ், அங்கே தான் வந்து நேதரப்பழ சிப்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதுதான் போய் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஃபேக்ட்ரியில் வந்து சிப்ஸ் போகிறாங்க அப்படின்ட்டு போய் நேரடியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம கேரளாவில் தான் போய் பார்ப்போம், சிப்ஸ் வாங்கியிருப்போம். ஆனால் பட் நம்ம ஊர்லேயே வந்து அழகாக வந்து போட்டு கொடுக்குறாங்க, அதுவும் லோ ப்ரைஸில், ஹோல்சேலாக கூட ரீட்டெயிலாக கொடுக்குறாங்க. நம்ம ஷாப்பை போய் விசிட் பண்ணலாம், வாங்க போய் பார்க்கலாம். என்ன என்னத்தங்க பண்ண போறீங்க, பார்த்தா அழுதுருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பனானா இருக்கு பார்த்தீங்களா, ஆமா, நேந்திரப்பழம் பழம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட இது பார்த்தோன்னா ஸ்கின் வந்து ரிமூவ் பண்றாங்க. அழகா வந்து கத்தி வச்சு ரிமூவ் பண்ணி வந்து தூளை ரிமூவ் பண்ணிட்டு அழகா பழத்தை மட்டும் உள்ள போறாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த வாழைப்பழம். அழகாக அந்த மிஷினுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. மிஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸாக அப்படியே வந்து சிப்ஸ் வந்து எண்ணெய்க்குள்ளே உழுது. அப்படியே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது சொல்லலாம். அவங்க மலைச்சாரங்க மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு சிப்ஸும் வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து கீழே உழுது பாருங்கள், எண்ணெயில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயில் வந்த சிப்ஸு பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆகிட்ருக்கு, ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிட்ருக்கு. நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. நேந்திரப்பழம் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஆமாங்க, அந்த சிப்ஸ் வந்து வேற அளவில் இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் வந்து பண்ணும்போதும் அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து வேற லெவலில் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தோன்னா எங்கே ஐயப்பன் மலையோ இல்லை கேரளாவோ அந்த மாதிரி ட்ரிப்பு போனால் வாங்கி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம ஊரில் நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து சிப்ஸ் கடை வந்து போட்டிருக்காங்க, ஃபுட் ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள். போடும்போது வேற அளவுக்கு, பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. எவ்வளோ ஹைட்டு வந்தால் தூக்கி போகிறாங்க மட்டும் பாருங்களேன் சிப்ஸை, அதை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையே நானும் வந்து உண்மையாக பார்த்து ரசித்தேன். உண்மையாக அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், ஏன்னா அந்தளவு வந்து ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு நீங்கள் வந்து காரிமங்கலம் பக்கம் போனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் போயிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக வந்து சொல்லுங்கள், ஃப்ரெஷ்ஷாகவும் செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நேந்திரப்பழ சிப்ஸ் தான். ஹோல்சேலில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 210 கொடுக்குறாங்க, ரீட்டெயிலில் பார்க்கும்போது 280 கொடுக்குறாங்க. நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலுக்கு சொல்லலாம். நான் வந்து வாங்கி இப்போ சாப்பிட்ட வரைக்கும் வந்து சூப்பராக இருக்குது சொல்லலாம். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 35 வருஷம் அனுபவம் ஒரு மாஸ்டர் தான், வேறு லெவலில் பண்ணார், சூப்பராக இருக்குது சொல்லலாம். நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரப்பழம் சிப்ஸ் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சுங்க. அது வந்து அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காரு. அதாவது எண்ணெயில் இருக்கிற பொருளை வச்சு இங்கே போட்டோன்னா கீழே வந்து ஃபில்டர் ஆகி எண்ணெய் மட்டும் கீழே இருக்கும், அதுதான் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. உண்மையாகவே பாருங்கள், எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே போட்ட எல்லா நேந்திரப்பழ சிப்ஸ் எடுத்து இங்கே போட்டாச்சு. ஆயில் ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்ருக்கோம். மேலே இருக்கிறது மட்டும் அழகாக கொண்டு போய் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு எஸ்எஸ் ஸ்லுவாக இருக்கும், அதில் கொட்டி விடுவாங்க. கொட்டினோடனே காற்றுல வந்து ஆறும், பக்கத்தில் வந்து பேக்கிங் செக்ஷன் இருக்குது, அது ஃபுல்லாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும்போது தெரியுங்க சிப்ஸ் வேறு லெவலுக்கு பார்த்தீங்க. இங்கே தான் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்கில் கேக்குறீங்களே. ஓகே, நம்ம சாப்பிட்டா இருக்க எல்லாமே வந்து எக்ஸலண்டாக இருக்குது சொல்லலாம், சூப்பராக இருக்கா, ரீசனபிள் ரேட்டு தாங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நேந்திர சிப்ஸ் வாங்கினா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். நேந்திரப்பழம் சிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா வந்து சிப்ஸ் வகைகள், ஸ்நாக்ஸ் வகைகள் நிறையா வந்து இங்கே இருக்குது. அவங்களுடைய ஓன் ப்ராடக்டே வந்து நிறையா வந்து பேக்கிங் பண்ணி அழகாக வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஷாப்பை வந்து அங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க, நீங்கள் நேரடியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து அப்படியே பேக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையிலேயே வந்து கொடுக்குறாங்க, ஹோல்சேலாக ரீட்டெயிலும் இருக்குது.
வந்து உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து மேலே கொடுக்குறோம். ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிள்ளைங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க அதோட அந்த வீடியோ போட சின்ன மோட்டிவேஷன் ஆகும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.